அட்டமாதிபதி சாரம் பெற்ற பாக்கியாதிபதி எவ்வாறு பாக்கியத்தை தருவார்? அந்த காரக கிரகம்ன்றதுலேயே கொஞ்சம் அப்படியே வந்து குழப்பங்கள் வரும். ஒவ்வொரு ஆதிபத்தியத்திற்கும் உள்ள காரக கிரகம் எது? இப்போ இரண்டாம் வீடு தனம் வாக்கு குடும்பஸ்தானம், ஆறாம் வீட்டிற்கு காரக கிரகங்கள் சனியும் செவ்வாயுமாக வரும். ஏன்னா ஆறாம் வீடு கடன் நோய் எதிரியை குடிக்கக்கூடியது. அந்த தந்தை ஸ்தானம் தந்தைக்குரியவர் இவர் சூரியன், பாக்கியத்தை கொடுப்பவர் குரு. ஆக அந்த முதன்மை கிரகம்னு சொல்லிக்கிட்டால் சூரியன் குரு ரெண்டுமே. மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டாலே சனி வந்துடுவார். மோட்சத்தை வந்து ஒரு இறுதி கடைநிலையை குறிக்கின்ற ஒரு கிரகம் சனி, செலவுகளை குறிக்கின்ற ஒரு கிரகம் சுக்கிரன். அந்த ரெண்டாம் வீட்டில் ஆரம்பித்து எத்தனை காரகத்துவங்கள் இருக்கோ அத்தனை காரகத்துவங்கள், ஆதிபத்திய கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டின் காரகத்துவம் என்ன அப்படின்றத கொடுத்துட்டேன். ஆதிபத்தியம் காரகத்துவம் எதுவாக இருந்தாலும் சுப ஆதிபத்தியம் பாப ஆதிபத்தியம், சுப காரகத்துவம் பாப காரகத்துவம்ன்ற விஷயங்கள் இருக்கு. 12 பாவகங்களில் உள்ள 12 ஆதிபத்தியங்களில் 6 சுப ஆதிபத்தியம் ஆதிபத்தியமும் 6 பாப ஆதிபத்தியத்தையும் குறிக்கலாம். மிக மிக முக்கியமாக இதை எப்படி நீங்கள் கணக்கெடுக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் என்ன தருது? 6-8 தசைன்றவனா பயந்துட வேண்டாம். 6 அதிபதி தசை 8 அதிபதி தசையில், 6 அதிபதி சாரம் 8 அதிபதி சாரம் வாங்கிய தசையில கெடுதல்கள் நடக்கப்படும். ஆட்சி உச்சமாக இருந்தாலும் ஒரு கிரகம் கெடுபலன்னா கெடுபலனைத்தான் செய்யும், தன்னுடைய ஆதிபத்தியத்தை பொறுத்து. சுபத்துவம் பாபத்துவம் சூட்சமாவில் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, சுத்தமாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மேம்பாக்கா புரிஞ்சுக்காம நான் சொல்லுகின்ற உள்ளுக்குள்ளேயே சுபத்துவம்னு சொல்லிட்டேன், ஆனால் அதுக்குள்ள இன்னர் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? என்னென்ன விஷயங்கள் இருக்கு, யாரோட சேர்க்கிறார், எங்கே சேர்க்கிறார்? சுபத்துவ கிரகங்கள்னு முக்கியமான கிரகங்களை சொல்லிட்டேன். பௌர்ணமி சந்திரன், குரு, சுக்கிரன், வளர்பறை சந்திரன், தனித்த புதன். யாராவது ஒருத்தர் அறிஞ்சிருப்பீங்க இப்போ நான் சொல்கிறது, இதை நான் சொன்னது உதாரண ஜாதகம் தான். இந்த மாதிரி அமைப்புகளில் ஒருவர் பங்கு சந்தையிலோ அல்லது சூதாட்டத்திலோ அல்லது எதிர்பாராத அதிர்ஷ்டமாக, இந்த மாதிரி சூரிய தரிசனம் தான் 15 கோடி 20 கோடி லாட்டுகள் ஓடும். ஒளி கிரகமான சூரியன் தன்னோட இருள் கிரகங்கள் இணையும் போது அவர் எரிச்சலான மனநிலையை கொடுப்பார். ஏன்னா ஒரு ஒளியை அணைப்பது இருள். அப்போ அந்த அமைப்பில் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக வந்து அவர் கொஞ்சம் எரிச்சல் அடைவார். ஒரு கிரகம் எரிச்சல் அடையும் போது நல்ல பலன்களையும் தரார். சூரிய தசை ஆன உடனே தகப்பனுக்கு பொருளாதார ஆரோக்கியம் எல்லா விஷயங்களும் நடக்கும். அந்த சூரிய தசை முடிவில் தகப்பன் இல்லை. நான் சொல்லுகின்ற இந்த பாபத்துவ சுபத்துவ விஷயங்களை புரிந்து கொள்ளும்போது அந்த ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களையும் கோர்த்து பார்க்கும்போது நான் சொல்லுகின்ற பலன் துல்லியமாக இருக்கும். மீதி நாளைக்கு பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.